கால் முடியும் தோடா. தமிழக சட்டமன்றம் உடனடியாக எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளபடி சிஏஏக்கு எதிராகவும் தமிழகத்தில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இப்போதுள்ள புதிய வடிவத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம், என்ஆர்சி பதிவேட்டுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என்று அறிவிக்க வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. மக்களை மத ரீதியில் பிளவுபடுத்தும் தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் வட்டார அனைத்து மகாலா ஜமாத்தார்கள் சார்பாக கேளம்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன், மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப், விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை செயலாளர் வன்னியரசு, காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி, திமுக மாவட்ட துணை செயலாளர் அன்புச்செழியன் உட்பட 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் சிஏஏ, என்ஆர்சி, என்டிஆர் ஆகியவற்றை திரும்ப பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தினால் எந்த பாதிப்பும் வராது என்று குறிப்பிட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது, அனைத்து இந்திய குடிமக்களையும் பறிக்கக்கூடிய வகையில்தான் சிஏஏ சட்டமும் என்ஆர்சி கணக்கெடுப்பும் தேசிய மக்கள் தொகை பதிவேடும் அமைந்திருக்கிறது. தமிழக சட்டமன்றம் உடனடியாக எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளபடி சிஏஏக்கு எதிராகவும் அதேபோல் தமிழகத்தில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இப்போதுள்ள புதிய வடிவத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம், என்ஆர்சி பதிவேட்டுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். கேரள மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது போல தமிழக சட்டமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அறிவிக்கை அளித்திருக்கின்றார்கள். 9ஆம் தேதி வரைதான் சட்டமன்றம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் அந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அதற்கு சபாநாயகர் மறுத்துவிட்டார். இந்த விவாதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எழுப்பிய நியாயமான கேள்விகளுக்கு ஆளும் கட்சியின் தரப்பில் சரியான பதில்கள் அளிக்கவில்லை. வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள், நாங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்தோம், அதன் காரணமாக தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால் எந்த பாதிப்பும் வராது என்று குறிப்பிட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. காரணம், தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல அனைத்து இந்திய குடிமக்களையும் பறிக்கக்கூடிய வகையிலேதான் சிஏஏ சட்டமும் அதேபோல் என்ஆர்சி கணக்கெடுப்பும் தேசிய மக்கள் தொகை பதிவேடும் என்பிஆரும் அமைந்திருக்கின்றது. தமிழக சட்டமன்றம் உடனடியாக எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளபடி சிஏஏவுக்கு எதிராகவும் அதேபோல் தமிழ்நாட்டில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இப்போது உள்ள புதிய வடிவத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம், என்ஆர்சி பதிவேட்டுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.